எங்க வீட்ல பவர் கட் ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிரைட்டன் பவர் இன்வெர்டர் UPS பவர் கட் ஆனாலும் பவர்ஃபுல்லா இருப்போம்ல. தாந்திரீகம் அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா இப்போ சித்தர்கள் மூலமாக வந்ததுன்னு தான் நமக்கு வந்து நமக்கு தெரிய வரும் இல்லையா. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணினாங்கன்னு பார்த்தோம்னா, ராஜாக்கள் வந்து எதிரி நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும், மகாமுனிகள் எல்லாம் வந்து கொடிய மிருகங்களுக்கும் கொடிய அரக்கர்களையும் வந்து அழிப்பதற்காக யூஸ் பண்ணின கலைகள் தான் அது. இது வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து எவ்வளவோ பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும் நல்ல விஷயங்களுக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது. கெட்ட விஷயங்களுக்கு வேண்டாத விஷயங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வசியம் பண்ணுறது, செய்வினைன்னுலாம் சொல்கிறாங்க. அதை எப்போ நம்ம வந்து சாமானிய மக்களுக்குள்ள அதை நம்ம வந்து கொண்டு வரோமோ அப்போ வந்து அது வந்து ஆபத்தாக போயிடுது. ராவணன் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆன்மீக விஷயங்களாகட்டும், தாந்திரிக விஷயங்களாகட்டும், ஜோதிடமாகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு நபர். ராவணன் வந்து ராமர் வில்லு விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ராவணர் காணாமல் போயிடுவார். ஒருத்தர் இருந்து கொண்டே இருக்கும்போது மாயமாக மறைவதும், வந்து அவருடைய 10 தலைகள் வந்து பார்த்தோம்னா தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல போய் நின்றுட்டு ஃபைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக முறைகளில் சாத்தியமான ஒரு முறை தான். ராமரை வழிபடக்கூடிய அனைவருமே வந்து ராவணர் வந்து இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா தான் நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கும் பொழுதும், ராவணன் வந்து அவருக்கு நிறைய செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் கடைசியில் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து வேண்டாத ஒரு முடிவு வந்து. அந்த காமாக்கியா கோயிலுங்கிறது வந்து பெண் உறுப்பை வைத்து தான் வழிபடுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு மாதமோ ஒரு 1.5 மாதமோ என்னமோ வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த பக்கத்தில் ஓடக்கூடிய ஆறு வந்து பார்த்தோம்னா சிகப்பு கலரில் ஓடும். அங்கே ஃபுல்லாகவே ஒரு தாந்திரிக பூமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. அனைவருக்கும் வணக்கம், நான் டாக்டர் கபிலன். ஸோ கடந்த 20 வருடங்களுக்கும் மேலாக ஆன்மீகம், அமானுஷம், அறிவியல், உளவியல் இந்த மாதிரி பல சப்ஜெக்ட்ஸில் நான் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஆராய்ச்சிகளுக்காக நான் எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் தெரிஞ்சுட்டு இருந்திருக்கேன். அப்படி என்னுடைய ஆராய்ச்சிகளுக்காக நான் சந்தித்த நபர்களை நியூஸ் கிளிப்ஸ் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திகிட்ருக்கிறேன் என்னுடைய வேரியஸ் இன்டர்வியூஸ் மூலமாக. தாந்திரிகம் பற்றி நான் ஆராய்ச்சிகள் செஞ்சபோது நான் சந்தித்த ஒரு நபர் தாந்திரிகத்தில் மிக தீவிரமான ஒரு ஆராய்ச்சியாளர், ப்ளஸ் தாந்திரிகத்தில் ஒரு ப்ரொஃபஷனலாக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கவர், அதில் கண் கூட நிறைய ரிசல்ட்ஸ் பார்த்தவர். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இன்றைக்கி நம்மளுடைய இன்டர்வியூவில் பார்க்க போகிறோம். ஸோ தாந்திரிகம், அந்த தாந்திரிகத்தோடைய ஒரு ஆராய்ச்சியாளர், தாந்திரிகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆள் மிஸ்டர் வாமனன் சேஷாத்ரி. வணக்கம் சார், உங்களை நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்திக்கோங்க. வாமனன் சேஷாத்ரி, தாந்திரிக ரீதியான விஷயங்கள், தாந்திரிகம் அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம வந்து ஒரு அஸ்ட்ராலஜிக்குள்ளே கொண்டு வந்து அஸ்ட்ராலஜியில் அதை வச்சுட்டு எந்த மாதிரியான ஒரு பரிகார விஷயங்கள், ஒரு ரெமீடியல் அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் சொல்லலாம், ஒரு தாந்திரிக பரிகாரங்களில் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாகவும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இப்போ லைஃப்பில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயத்துக்குமே என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு ஆரம்பத்தில் வந்து ஒரு வேலை கிடைக்கல அப்படின்ற நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து, குழந்தை ஏதாவது ஒரு ரகலை பண்ணுது வீட்டில் அடம்பிடிக்குதுன்ற மாதிரி, அந்த மாதிரியான விஷயத்துக்கு கூட அப்ளை பண்ணுற மாதிரியான ஒரு லேட்டஸ்ட் மெத்தட்ஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து தாந்திரிகம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப வந்து நம்ம வந்து அந்த வேத கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. ஸோ அப்போ அந்த வேத கிரந்தங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களில் சாமானிய மக்களும் எல்லாருமே அதை ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா, அதுக்கு வந்து ரொம்ப டைம் இப்போ இருக்கிற இதில் வந்து யாருக்கும் டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையே எப்படி நம்ம வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இதில் கொடுக்க முடியும், நம்மளோட எந்த மாதிரியான விஷயமாக கொடுக்க முடியும், அதோடைய ஒரு சாரம் போகாமல் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இது வந்து கொடுத்து கொண்டிருக்கேன். இப்போ தாந்திரிகம் அப்படின்னா என்ன சார்? தாந்திரிகம் அப்படின்றதும் வந்து பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு மாந்திரிகம் எடுத்துக்கிட்டோம்னா வந்து இப்போ இங்கே நம்மளுடைய தமிழில் தான் நம்ம வந்து சொல்ல முடியும். இப்போ நம்ம தமிழில் சொல்லலாம் மாந்திரிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். நம்ம வந்து ஒரு வடநாடுகளில் பார்த்தோம்னா இப்போ இந்தியா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. இப்போ தந்திரம் அப்படின்ற மாதிரி, இந்த தந்திரம்லேயே வந்து பார்த்தோம்னா 2-3 வகைகள், இப்போ ஒரு கேரளா ஸ்டைல் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருக்குது. இப்போ நான் சொல்கிறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வடநாட்டு சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ அந்த தாந்திரிகம் மாந்திரிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ மாந்திரிகம் வந்து அதோடைய வழிமுறை யார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் நம்ம வந்து பார்த்தோம்னா, நமக்கு வந்து சித்தர்கள் மூலமாக வந்ததுன்னு தான் நமக்கு வந்து நமக்கு தெரிய வரும் இல்லையா. அப்போ நம்ம இந்த சித்தர்கள் பேஸ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மாந்திரிகம் அப்படின்ற விஷயத்துலையும் சரி, தாந்திரிகம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப தெய்வீகமானவை. ஆனால் அந்த தெய்வீகமானவை வந்து இப்போ வந்து நிறைய ஒரு மிஸ்யூஸ் பண்ணுறதுனாலையும், வேறு வேறு மாதிரியான ஒரு வழக்கு மொழிகள் வந்து விட்டதுனாலையும் அது என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் விஷயம் ஆயிடுச்சு. ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தோன்னா, அதை கெட்ட விஷயங்களுக்கு வேண்டாத விஷயங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து வசியம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரியான செய்வினைன்னுலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுன்னு அப்படின்னு, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து எவ்வளவோ பெரிய ஹைட்ஸ் ரீச் பண்ண முடியும் நல்ல விஷயங்களுக்கு. அந்த மாதிரியான
விஷயங்கள் தான் இது. இதுக்கு நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம நோக்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஒரு விஷயத்துலையுமே நமக்கு வந்து இப்போ நம்ம ஒரு தெய்வ வழிபாடு பண்ணும்போதே அவங்ககிட்ட வந்து தெய்வத்தில் கிட்ட வந்து நம்ம ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறதுக்கும் ஒருவர் வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறதுக்கும் உண்டான ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம். இப்போ அந்த மருந்து வைக்கிறது இந்த மாதிரியான ஒரு மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த ரெண்டுலையுமே இப்போ அஷ்டகர்மங்கள் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விஷயங்களுமே அதில் சேரும். கடைசியில் நம்ம வந்து சொல்லணும்னா ஒரு நபரை வந்து ஒரு நபரை வந்து கொலை பண்ணுறது அதாவது இறக்க வைப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட மாறணும்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் கூட இருக்குது. அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணினாங்கன்னு பார்த்தோம்னா ராஜாக்கள் வந்து பல்வேறு விஷயங்களுக்கு அவர்களுடைய அந்த எதிரி நாடுகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் மகாமுனிகள் எல்லாம் வந்து கொடிய மிருகங்களுக்கும் கொடிய அறக்கர்களையும் வந்து அழிப்பதற்காக யூஸ் பண்ணின கலைகள் தான் அது. அதை எப்போ நம்ம வந்து சாமானிய மக்களுக்குள்ளே அதை நம்ம வந்து கொண்டு வரோமோ அப்போ வந்து அது வந்து ஆபத்தாக போயிடுது. இந்த வித்வேஷனம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயம் வித்வேஷனம்னா என்னன்னு கேட்டோன்னா இப்போ இருக்கிற நபர்கள் வந்து எல்லாருமே என்ன இப்போ ஒருத்தங்களை பிரித்து விடுறது அப்படிம்பாங்க. அது அல்ல. வித்வேஷனம் அப்படின்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய வேண்டாத விஷயங்களை பிரிக்கிறது. உதாரணத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடுது. இப்போ நம்ம வந்து நாராயணியம் பாடினார், நாராயணியம் பாடி வந்து குருவாயூரில் அவருக்கு வந்து ஒரு நோய் நீங்கினது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயங்களுக்கு நோய் நீங்கிற மாதிரி அந்த மாதிரி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய வேண்டாத நோய்கள்னு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு நோய்க்கு ஒரு பேர் வச்சுருக்கோம். அப்போ அந்த டைமில் நிறைய நோய்களுக்கு வந்து பேரே இல்லை. ஸோ அப்போ அந்த மாதிரி பேர் இல்லாத நோய்கள் ஒவ்வொரு உள்ளுக்குள்ளே இருக்கிறது. அதே மாதிரி வந்து வேண்டாத துஷ்ட பிசாசுகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் உடம்புல இருந்தால் விளக்கி விடுறதுக்கு தான் இந்த வித்வேஷனம் யூஸ் பண்ணுறது. வித்வேஷனம்னா இது பண்ணுறது ஸ்தம்பனம் அப்படின்னோடனே எல்லாத்தையும் ஸ்தம்பிச்சு நிற்க செய்யறது, அவங்களுக்கு பிஸ்னஸே ஓடாது, ஒரு எலுமிச்சம்பழத்தில் வந்து அவங்க சில விஷயத்தை ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு இதை கடை முன்னால் போட்டுரு, கடை முன்னால் போட்டுரு, மை கொடுப்பாங்க, மை கொடுத்து கடை முன்னால் போட்டுரு, அங்கே பிஸ்னஸ் ஓடாதுமாங்க. அந்த மாதிரி பிஸ்னஸ் ஓடாத ஆளுகளெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணாங்க, பக்கத்தில் வந்து ஒன்று ரெண்டு பேர் பேர் சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டாங்க, இதுலேருந்து பிஸ்னஸ் ஓடுறதில்ல, இப்போ 10 வருஷமாக பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் ஸ்தம்பனம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான ஒரு ஸ்தம்பனம் அப்படின்னு இல்லை, அந்த ஸ்தம்பனத்தையும் வந்து ஒரு ஹையர் பிளேனுக்கு தான் யூஸ் பண்ணி கொண்டிருந்தாங்க. உதாரணத்திற்கு ஒரு நெருப்பு எங்கேயாவது பற்றி எரியுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு அக்னி தத்துவம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக போய் கொண்டிருக்கும்போது அந்த அக்னி தத்துவத்தை வந்து அடக்குவதற்காகவும் ஒரு நீர் தத்துவம் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு அதிகமாக இப்போ நம்ம 2015 இல்லை சுனாமி இந்த மாதிரியான ஒரு விஷயங்களோ இல்லை பெரிய பெரிய விஷயங்களோ வரும்போது நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம், அகத்தியர் வந்து கமண்டலத்தில் வந்து அவர் வந்து பிடிச்சு நிறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்தம்பனம் என்று சொல்லக்கூடியவை. அதை பற்றிட்டு நம்ம வந்து அந்த ஸ்தம்பனத்தை இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப நாள் யூஸ் ஆகாது. அப்போ அந்த யந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்கும்போது யந்திரத்திற்கு வந்து செம்பிலே எழுதக்கூடிய யந்திரத்துக்கு இவ்வளவு பலன், வெள்ளியில் எழுதக்கூடிய யந்திரத்துக்கு இவ்வளவு பலன், ஈயத்தில் எழுதக்கூடிய யந்திரத்துக்கு இவ்வளவு பலன், தங்கத்தில் எழுதக்கூடிய இந்த யந்திரத்துக்கு இவ்வளவு பலன் அப்படின்ற மாதிரியான ஒரு முறைகள் இருக்கிறது. ஸோ அப்போ எந்த ஒரு விஷயம் எந்த ஒரு நபருக்கு ஏதாவது ஒன்று செஞ்சாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலிடேஷன் பீரியட்னு இருக்குது. இன்னொன்று செய்யக்கூடிய நபர் அந்த அளவுக்கு தகுதியான நபரா, அறகுறையாக ஏதாவது ஒன்று படிச்சுட்டு வந்து இப்போ புக்கை படிச்சுட்டு பார்த்துறது, ஒரு நெட்டில் பார்த்துட்டு நம்மளே செய்யலாம் அப்படின்னு இறங்கிட்டு போட்டுட்டு பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு நபராக இருந்ததுன்னா அந்த மாதிரி இவங்க பண்ணும்போது அந்த ஒரு எனர்ஜினால அவங்களுக்கு கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு வேலை செய்யுமே தவிர அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிடும். சில பேர் அதை நினச்சி நினச்சி அவங்களா அதை வந்து நமக்கு வந்து எதுவுமே ஒர்க் ஆகாது, நமக்கு இந்த மாதிரி செய்வனை பண்ணிட்டாங்க, நமக்கு பில்லி சூனி வச்சுட்டாங்க, இந்த மாதிரியான ஒரு நினைப்பாக எல்லாம் நினைத்து கொண்டிருப்பார் நபர்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தோம்னா அவங்களே அவங்களே செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ்னு சொல்லக்கூடிய அவங்களே அவங்களை அழிச்சிக்கிறது. இதனால் அவங்க முயற்சியே பண்ண மாட்டாங்க, வேறு எந்த முயற்சியும் அதனால போகுமே தவிர அந்த அவங்க பண்ணி வச்சிருக்கிறது கொஞ்ச நாள் அது அழிஞ்சு போயிடும். அது ரொம்ப நாள் அப்படியே காலம் ஃபுல்லாக தாங்காது. ரிப்பீட்டடாக யாராவது ஒருத்தர் பண்ணிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி அப்படி ரிப்பீட்டடாக பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் வந்து யாரும் இருக்க போகிறது கிடையாது ஜென்ரலாக சொல்ல வரேன். இப்போ நம்ம சித்தர்கள் சொல்லும்பொழுது பார்த்தோம்னா அதிகமாக வந்து மூலிகைகள் ரீதியாக நம்ம வந்து மந்திரிச்சு கொடுக்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு மூலிகைகளை வைத்து செய்து வந்திருக்கிறார்கள், மந்திரங்களை வைத்து சொல்லிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அப்போ ஒரு தாந்திரிகம் அப்படின்ற ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து பரமேஸ்வரன் எடுத்தோடனே நம்ம வந்து ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்குது. பூத தாமர தந்திரம் அப்படின்னு சொல்லி இருக்குது, சரஸ்வதி தந்திரம்னு இருக்குது, லக்ஷ்மி தந்திரம்னு இருக்குது, நம்ம வந்து சொல்லவே முடியாது அவ்வளவு தந்திர வகைகள் இருக்கிறது. எல்லாமே வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சிவன் அந்த மாதிரி ரேஞ்சாக வந்து அவங்க போதித்தது, ராவணன் வந்து செய்த முறைகள் எல்லாமே வந்து ராவண தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ராவண தந்திரத்துக்காகவே வந்து சிவன் ராவணனுக்கு போதித்திருக்கார். அவ்வளவு தவம் பண்ணி அவர் இருக்கும்போது ராவணனுக்கு போதித்த முறைகள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது. சார், நீங்கள் பேசும்போது இந்த சிவன் வந்து ராவணனுக்கு தந்திரம் கொடுத்ததை பற்றி சொல்லியிருக்கீங்க, ராவண தந்திரத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. ராவணன் பற்றி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. பட் ராவணன் வந்து தாந்திரிகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள் அப்படின்றதும் ஒரு சில பேருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியும். ராவணன் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஆன்மீக விஷயங்களாகட்டும் தாந்திரிக விஷயங்களாகட்டும் ஜோதிடமாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொல்லலாம். எல்லாருக்குமே எல்லாரும் ஒரு ஃப்ளாஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில குணநல விஷயங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து தோல்வியடைந்தார். அதை விட ரொம்ப சுப்பீரியராக இருந்தார் ராமர் அப்படின்ற மாதிரியான விஷயமாக கூட நம்ம வந்து எடுத்துக்கொள்ள முடியும். இருந்தாலும் ராமருக்கும் வந்து இனிஷியலாக வந்து அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்பட்டது இல்லையா,
அவனை வேறு முனிவர்களுடைய ஹெல்ப் எல்லாமே தேவைப்பட்டது. அப்போ ராவண தந்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து சாதித்து காமித்தார்னு உதாரணத்துக்கு பார்க்கும்போது நம்ம வந்து ராமாயணம் பார்த்தாலே வந்து பார்க்கும்போது நம்ம வந்து ஒரு ராவணன் வந்து ராமர் வில்லு விட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ராவணர் காணாமல் போயிடுவார், இருக்கா மாதிரி தெரியாது, வெறும் அம்பு மட்டும் அப்படி போகிற மாதிரி காட்டுவாங்க. மேபி அது இவங்க எந்த லெவலில் புரிதலில் காட்டினாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் ஆனால் உண்மையாக வந்து அந்த மாதிரி இருக்கும்பொழுதே இல்லாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள், ஆள் வந்து இப்போ வந்து இப்போ இவ்வளோ பேர் இருக்கும் அப்படி இருக்கும்போதே இல்லாமல் இருப்பது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், மாயமாக மறைவது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். அப்போ இவ்வளோ ஒரு சக்தி உள்ள நபர் அப்படின்னு ஒருத்தர் இருந்து கொண்டே இருக்கும்போது மாயமாக மறைவதும் வந்து அவருடைய 10 தலைகள் வந்து பார்த்தோன்னா தனித்தனியாக ஒவ்வொரு இடத்துல போய் நின்றுட்டு ஃபைட் பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும், ஒரு அன்பு வந்து ஒரே அம்பு விடுவது வந்து அந்த ஒரு அம்பு அஸ்திரம் வந்து பல்வேறு அஸ்திரங்களாக மாறுவது அப்படின்ற மாதிரியான விஷயமும், தனக்குத்தானே அம்புகளால் கட்டு போட்டுக் கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயமும், இதெல்லாமே இருந்து கொண்டே இருக்கும்போது மாயமாக மறைஞ்சிடுறார் அப்படின்ற மாதிரியான விஷயம் சொன்னேன். அப்போ ஒரு இடத்துல இங்கே இருக்காரு, இன்னொரு இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ் இருக்க மாதிரி பார்க்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் மாயம் அப்படின்ற விஷயம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறதும் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக முறைகளில் சாத்தியமான ஒரு முறை தான். இன்னி வரைக்கும் வந்து இப்போ நம்ம வந்து ராவணன் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை வந்து நம்ம வந்து ராமரை வழிபடக்கூடிய அனைவருமே வந்து ராவணர் வந்து இந்த மாதிரி செஞ்சார் அப்படின்னு நம்ம வந்து ஒரு நெகட்டிவானதான் ஒரு விஷயமாக தான் நம்ம அவரை பார்த்துட்டு இருக்கும்பொழுதும், அவருடைய ஒரு தந்திர முறைகளை வந்து இன்னும் வந்து நம்மளுடைய நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் அந்த மாதிரி தாந்திரிக நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்போது வந்து அவருடைய விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து வந்து இன்னும் காலகாலமாக வந்துகிட்டு இருக்கின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான். இந்த ஒரு விஷயத்தையும் நமக்கு நாம அப்ளை பண்ணிக்க கூடாது அப்படின்னு தான். அப்போ வந்து இது கேட்குற ஒரு விஷயம் எப்படின்னா, டாக்டர் வந்து அவர் தான் பெரிய டாக்டர் ஆச்சு, அவரே ஏன் அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம வந்து நினச்சிக்கலாம். ராவணன் வந்து அவருக்கு நிறைய செல்ஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டதுனால தான் கடைசியில் அவருக்கு அந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து வேண்டாத ஒரு முடிவு வந்தது. சமீப காலத்திலே கூட வந்து இதுக்கு வந்து ஒரு உதாரணமாக வேற ஒரு விஷயமாக சொல்லணும்னா, இது வந்து இந்த தந்திரத்திலேயே இது வந்து ப்ரீத்திங் டெக்னிக்ஸில் வரும்னு வச்சுக்கோங்களேன். சமீப காலமாக உங்களுக்கு யோகி ராமாவை பற்றி தெரிஞ்சிருக்கும், அவரே வந்து வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் எல்லாமே வரவழைச்சு அவர் வந்து இவ்வளவு நாள் வந்து உடலில் வந்து இது இல்லாமல் இருந்து காமிச்சார் அவர். ஸோ அந்த இதெல்லாமே வந்து இப்போ ஆல் ப்ரூவன், இப்போ நம்ம கூகுள் செக் பண்ணி பார்த்தா எல்லாம் தெரிஞ்சிருங்கிற மாதிரியான விஷயமாக. அப்போ நம்ம வந்து ராவணனுடைய விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, அவருடைய வந்து நிறைய பண ரீதியான விஷயங்கள், ரொம்ப செல்வ ரீதியாக பெரியான ஆளாக தானே இருந்தார் அவர். ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக பார்க்கும்பொழுதும் பார்த்தோன்னா, லக்ஷ்மி உபாசனைகளும் அவர் செய்து வந்தார். சிவபக்தர் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் லக்ஷ்மிக்கு அவர் கொடுத்த ஒரு லக்ஷ்மியோடைய மந்திரங்கள், அவர் உபாசித்த லக்ஷ்மியுடைய மந்திரங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது நமக்கு வந்து, அது தாராளமாக நம்ம பண்ணலாம். அந்த மாதிரியே வந்து பார்த்தோன்னா, இப்போ இந்த மாதிரியான ஒரு போரிலே வெற்றி கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், வெவ்வேறு நாடை வந்து நம்ம வந்து கைக்குள்ளே எடுத்துக்கிறது அப்படின்றது, அப்போ அந்த காலத்தில் இதெல்லாம் தானே பெரிய விஷயமா இருந்தது. நம்ம வந்து மண் தான் பெரிய விஷயம், மண் பொண்ணு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பெருசாக இருந்தது. ஸோ அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. நம்ம வந்து இப்போ இதுதான் சொல்கிறோம். அப்போ இந்த இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ இந்த மறைஞ்ச மாதிரி ஒரு இடத்துல இருந்து கொண்டே மறைவது, ஒரு அம்பிலே வந்து ஒரு நெருப்பு வர வைப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தட்ஸு, இந்த மாதிரியான எல்லா மெத்தட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக் மெத்தடில் வர முடியும். பட் இப்போ வந்து அந்த அளவுக்கு உண்டான ஒரு தவ வலிமை அப்படின்றது நம்ம வந்து சொல்லும்போது, ஆங்கிலத்தில் நம்ம வந்து சொல்லணும்னா அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா, அதை தொடரக்கூடிய நபர்கள் இருக்கிறார்களா அவ்வளவு காலத்திற்கு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணமாக தான் நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா, இந்த ஒரு தாந்திரிக் மெத்தடையே நம்ம வந்து வேறொரு விஷயத்தோடு நம்ம வந்து கலந்து நம்ம வந்து சொல்லும்போது, உதாரணத்திற்கு சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா, சென்னையிலே ஒரு அம்மையார் இருந்திருக்கிறார். அவரை வந்து அவருக்கு உண்டான ஒரு டெம்பிள் கூட இன்னும் இருக்குது, அதாவது அது வந்து ஒரு மட் மாதிரியும் இருக்கும் டெம்பிள் மாதிரியும் இருக்கும், பறவை அம்மையார்னெல்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, சக்கரை அம்மான் அவங்களுக்கு பேர். அவங்க வந்து ஆமாம் திருவான்மையூரில் இருக்குது, சக்கரை அம்மான் பேர். அவங்க ஒரு பில்டிங்லேருந்து இன்னொரு பில்டிங் பறந்து போன விஷயங்கள் எல்லாமே நிறைய பேர் பார்த்து அதை ஃபோட்டோவோட எடுத்து எல்லாமே வந்து பார்த்தோன்னா, தெய்வ நம்பிக்கை இல்லாத நபர்கள் கூட அதை வந்து ஒத்துக்கிட்டு அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி அவரெல்லாம் இந்த மாதிரிலாம் அவர் செஞ்சிருப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ வந்து பறந்தார்கள் அப்படின்லாம் நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வானரம் அப்படின்னும்போது நம்ம வந்து அந்த பறக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயம். ஏன்னா இப்போ விபீஷணன் எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு மாதிரியான ஒரு கூட்டம் அவர். அவரை வந்து நம்ம வந்து பார்க்கும்போது நிறைய விஷயமாக சொல்லலாம், அவர் வந்து ஒரு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்றதே வந்து பல பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன நினச்சிட்டுருக்காங்க, ராமர் தான் பிராமின், இவர் வந்து நான் பிராமின் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அது உண்மை கிடையாது, ராமர் தான் வந்து நான் பிராமின். ஆக்சுவலாக பிராமின் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்ல வரேன். அப்போ அந்த மாதிரியான ஒரு குலத்திலேயே வந்து அசுர தன்மையை உடையவர் அவர், அந்த மாதிரிலேயே வந்து அசுரத்தன்மையை கொண்டவர். அதே மாதிரி வந்து பார்க்கும்போது ஒரு விபீஷணர்லாம் நம்ம வந்து எடுத்துக்கும்போது பார்த்தோன்னா, இவங்க எல்லாமே வந்து ஒரு வானர படைகள் கூட வந்து தொடர்பு வைத்திருந்ததுனால வந்து நிறைய விஷயங்களில் வந்து ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து அவரை எடுத்துக்கலாம். இப்போ இந்த தாந்திரிகம் பற்றி இதோடைய ரூட் அப்படி படிக்கும்போது, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இது கொல்கத்தாலாம் அதிகமாக ஃபாலோ பண்ணப்படுறதா படிச்சிருக்கேன், அது உண்மையா? கண்டிப்பாக கொல்கட்டா அப்படின்றது ஒரு மெயின் வந்து நம்ம வந்து கொல்கட்டான்றதை சொல்கிறத விட இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அஸ்ஸாம் ரீதியான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ மாயோங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட் ஒன்று இருக்குது, அந்த மாயோங்கிற ஸ்டேட் வந்து இன்னி வரைக்கும் உலகமே பயப்படக்கூடிய ஒரு ஸ்டேட், அது வந்து யாருக்கும் தெரியாது.
அந்த ஸ்டேட்டில் வந்து போனோம்னா வந்து வீட்டுக்கு வீடு இந்த தாந்திரீக விஷயங்கள் செய்யக்கூடிய நபர்கள் காலகாலமாக இருக்கிறார்கள். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸுக்கு வந்து அவங்க வந்து கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லாமல் மேபி ஒரு சில பேர் நம்பிக்கை இல்லாமையோ அல்லது வந்து வேறு பணம் கம்மியாக வருதுன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, இப்போ குறைஞ்சு கொண்டு வருகிறது. ஆனால் பொதுவாக வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது ஒரு அசாம் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் தாந்திரிக விஷயங்கள்னு. அடுத்ததாக கொல்கத்தா அப்படின்னு நம்ம கொல்கத்தானோடனே காளியுடைய ஒரு இடம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக சொல்லலாம். அப்போ அந்த நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு அசாம் ரிலேட்டட் இடத்துல வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது அங்கே அது சார்ந்த ஒரு கோவில்களும் அங்கே அதிகமாக இருக்கிறது. இப்போ காமாக்கியா கோவில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அப்போ அந்த காமாக்கியா கோயில் சுற்றியே வந்து 10-16 டைட்டிஸ் இருக்காங்க. அந்த காமாக்கியா கோயிலுங்கிறது வந்து நமக்கு சக்தி பீடங்களில் ஒரு விஷயம், நம்ம வந்து ஆமாம் தேவியுடைய ஒரு பாகம் விழுந்த இடம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாகவும் பெண்ணுறுப்பை வைத்து தான் வழிபடுகிறார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் அந்த ஒரு கோயிலில் வந்து பார்த்தோம்னா ஒரு வருடத்திற்கு வந்து ஒரு மாதமோ ஒரு 1.5 மாதமோ என்னமோ வந்து க்ளோஸ் பண்ணி வைப்பாங்க. அந்த டைமில் வந்து அந்த பக்கத்தில் ஓடக்கூடிய ஆறு வந்து பார்த்தோம்னா சிகப்பு கலரில் ஓடும், ரத்தமாக ஓடும் அப்படின்னு, அது தேவியுடையது அப்படின்ற மாதிரியான விஷயமாக அங்கே ஃபுல்லாகவே ஒரு தாந்திரிக பூமி அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, இல்லாட்டி ஒரு தன ஆகர்ஷணம், இதுக்கு உங்களுக்கு நீங்கள் அவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுலே நல்ல எஃபெக்டிவான ஒரு மெத்தடாலஜி இந்த நீர்லேயே வந்து தினசரி வந்து இந்த சீரகம் போட்டு வைங்க அப்படின்ற மாதிரி, அது கொஞ்சம் ஒரு 1 வீக் ஆனதுக்கப்புறம் அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த ரீப்ளேஸ் பண்ணுறது வாட்டரோ அந்த சீரகத்தோடு இருக்கிறது வந்து வியாதிகள் நீங்கிறதுக்கு, வியாதிகள் நீங்குவதற்கு கண்டிப்பாகவே வந்து பார்த்தோம்னா இப்போ தாந்திரிக முறையில் நம்ம வந்து கோமதி சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை வந்து நம்ம வந்து படுக்கையில் கட்டி விடுவது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம், வேறு ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் வேறடாக இருக்கும் நம்ம வந்து சொல்கிறது, பட் ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு பலன் கிடைத்திருக்கிறது, ஏகப்பட்ட நபர்களுக்கு பலன் கிடைத்திருக்கிறது. இந்த அன்றாடம் ரொம்ப வியாதியாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவர்கள் உபயோகித்த துணி இருக்கு இல்லையா, அந்த துணியை வந்து வீட்டில் வந்து கணவன் மனைவி ஒற்றுமைக்காக அதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு. ஒரே ரூமில் இருந்து அவங்க படுத்து தூங்குறாங்கன்னா அன்றைக்கா ஒரு நாள் எழுந்து போன உடனே இவர்கள் தங்களுடைய முடியை, அடுத்தவரோட முடியை கிடையாது, இவங்களோட ஓன் முடியை அவர் படுத்திருந்த இடத்துக்கு கீழே, அவர் கால் வச்சு இறங்குவார்ல அந்த இடத்துக்கு கீழே அந்த முடியை வந்து